முக்கிய செய்திகள். பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரிகளை நிர்வகிக்க சிறப்பு தனி அலுவலரை நியமிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். இலங்கையில் இந்த வாரத்திற்குள் புதிய பிரதமரின் தலைமையில் அமைச்சரவை நியமனம். நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் கோத்தபய ராஜபக்சே உறுதி. சென்னையில் ஏழு கோவில்களில் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு நடைமுறையை முடிக்காமல் மெட்ரோ ரயில் நான்காம் கட்ட பணி நிறைவேறுமா? தடை விதிக்க கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழகம் புதுவையில் நான்கு நாட்களுக்கு மழை நீடிக்கும். லேசானது முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 51.90 கோடியை கடந்தது. வைரஸ் பெருந்தொற்றுக்கு இதுவரை 62.82 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 39 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 41 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 12 டன் மாம்பழங்கள் பறிமுதல். 2 டன் சாத்துக்குடியை பறிமுதல் செய்து அழித்த உணவு பாதுகாப்புத் துறையினர்.